Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஹேர் பேண்ட் அதாவது கிராஸ் ஹேர் பேண்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்றது எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு உள்ளத பார்க்க போறோம். பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட இருக்க கட் பீசஸ் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஹேர் பேண்ட் நம்மளே ரெடி பண்ணனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப நாள் வந்து நமக்கு உழைக்கும். வாங்க இந்த ஹேர் பேண்ட் வந்து எப்படி கட் பண்றது ஸ்டிட்ச் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்கறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாப்போம். இந்த ஹெட் பேண்டுக்கு நான் கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு உள்ளதை பார்ப்போம். கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு உள்ளதை பார்ப்போம். எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். இதோட மெஷர்மெண்ட் வந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். 4.5 இன்ச்சஸ் அந்தந்த துணியோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு உள்ளதை பார்ப்போம். 11 இன்ச்சு மேலேருந்து கீழே 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். இந்த பீஸோட கம்மியாக அதாவது ஒரு 5 அந்த மாதிரி எலாஸ்டிக் எடுத்தால் போதும். இந்த கிளாத்துக்கு உள்ளாடி தான் நம்ம எலாஸ்டிக் விடுவோம். அதுக்காக தான் இதை விடவும் ஹாஃப் சைஸ்லேயோ அந்த மாதிரி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்துருக்கேன். இது மாதிரி 2 கிளாத் எடுத்துருக்கேன். இது வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் தான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு எடுத்துருக்கேன். 16 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். இதில் இருந்துங்க 7 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். சேம் மெஷர்மெண்ட்டில் 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கிராஸ் பேண்ட் வந்து என்னை எப்படி தைக்கிறதுன்னு உள்ளதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துட்டு இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு பின் பண்ணணுன்னா பின் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதுலேருந்து 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு ஒரு தையல் போட்டு எடுக்கணும். எடுத்துட்டு பக்கம் மாற்றி எடுக்கணும். இதே மாதிரி இந்த கிளாத்தையும் இன்னொரு பீஸ் பெரிய பீஸ் இருக்குல்ல, இதையும் நம்ம இப்படி பக்கம் மாற்றி எடுத்துட்டு இப்படி பின் பண்ணணும்னா பின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஈவனாக இருக்கணும். இதில் 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடுங்க. பீஸையும் இதே மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுட்டு இதில் 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்து பக்கம் மாற்றி எடுக்கணும். இந்த எலாஸ்டிக் எடுத்துருக்கேன். இனி எப்படி தைக்கிறதுன்னு உள்ளதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒயிட் கிளாத் எடுத்துருக்கேன். இதில் மார்க் பண்ணி வச்சுருந்தில்ல, இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருந்தில் இதையும் தச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், 3 பீசஸையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இனி 1/1 பக்கம் மாற்றி எடுத்துக்கிடுவோம். பக்கம் மாற்றி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா தான் தைக்கணும். சின்ன பீஸை அப்படி பின் பண்ணி வச்சுட்டு பக்கம் மாட்டுங்க, ஈஸியாக வரும். இது
पकमाची चिना पीस नम कट पड़ी वचर एलास्टिक वो उड़ी विडण पांगी लाइटा उलाड़ी वर्दा नम्बर वो तयल पेड़ सेफ्टिका इंपोड़ नम कल वराम अदा फास्टा पड़ल एड्जी ना पिन्न माटी इन और तयल पेड़व इतना पीस नमना कट पड़ी पकमाटी एड़ वो इप्ली रेडा मड़कण इतमी रेडा मड़कण मड़च गैप रे मड़पी अड़ तुणिया उलाड़ी विडण इप्ली विडुंग इं सो इतमी क्रास् पड़ी एवं क्रास् पड़ी एड़क्राल क्रास् पैंटन पे नेक्स्ट इन पड़न ना इलास्टिक वचर वो वे इप्ली रे सैडमें नम कवर पड़ी तयकना इप्ली मड़प इप्ली मड़प मड़चे इन इेल और स्टिच एना अंदमि वर इप्ली पकमाचल इप्ली ईसिया कवर आगे मेरी इत सैड नम तड़ना बाहर अड़ सैड इेमारी इंत और मड़प इत पकलस क्लाते इक मेल कवर पड़ी और हाफ इंजी तयल तुम और तयल पेड़व इंपर नम स्टिच पड़ी एड़ताची इतनेको रे सैड मुड़ी इवलता इन तल पापम एप्डी चलिए क्रास् पॉइंट रेडी इंग अ्रास् हेड पैंट वो अलग स्टैल पांग इतना वो क्रास् वर्दा इोड़ नेम क्रास् हेड पैंट वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग मरकाम ये चेनल्क सब्सक्राइब पड़ूंगा।